தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம 44வது ஸ்லோகம் பார்க்கலாம். கொடிய நுண் கிருமிகளால் ஏற்படும் நோய்கள் விலக ஒரு வரியில் அழகான எளிமையான ஆஞ்சநேயர் ஸ்லோகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் 44 ஸ்லோகங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால், இதாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் தினம் ஒரு ஸ்லோகம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா ஸ்லோகம்ஸுமே இருக்கும். அதே மாதிரி மகாபிரியவான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பிரிவா சொன்ன ஸ்லோகம்ஸ் பரிகாரம்ஸ் இருக்கும். அதே மாதிரி பூஜா வீடியோஸ், பூஜா ரூம் கோலம்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் அதில் போய் கோலங்கள், பூஜா வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க, இன்றைக்கான ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஸ்லோகம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரியில் அமைந்த ஆஞ்சநேயர் ஸ்லோகம். ஸோ இது வந்து எல்லோரும் ஈஸியாக வந்து பாராயணம் பண்ண முடியும். பலம் அதிபலம் ஸ்ரீ ராம ஆஞ்சநேயாய நமக. ஸோ ராமநாமம் எங்கே ஒழிக்கப்படுறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ராமநாமம் டெய்லி சொல்லுங்கள். அதோடு சேர்த்து இந்த பலம் அதிபலம் ஸ்ரீ ராம ஆஞ்சநேயாய நமக இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுங்கள். ஸோ இது வந்து எதுக்காக நான் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, சஞ்சீவி மூலிகையை பற்றி அறிந்தவர் ஆஞ்சநேயர் மட்டும்தான். ஸோ அவர் வந்து நம்ம பக்கத்தில் இருந்தார் அப்படின்னா நமக்கு வந்து மன பலம் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கும். ஸோ அதனால் உங்களால் எவ்வளவு தரம் தினமும் வந்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்ய முடியுமோ அவ்வளோ தரம் வந்து பாராயணம் செய்யலாம். ஸோ ஏன்னா ஒரே வரியில் தான் இருக்குது, இதை பாராயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த ஸ்லோகத்தை உங்களால் எவ்வளவு தூரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இது உங்களுக்கு ரொம்பவே துணையாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் வேவ்ஸ் பரவிட்டுருக்கு, அதனால் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தரம் தினமும் வந்து பாராயணம் செய்ய முடியுமோ அவ்வளோ தரம் வந்து இதை பாராயணம் செய்யலாம். கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர, ஸ்ரீராம ஜெயராம, ஜெய் ஜெயராம்.